அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ்க்கு மாற்றாக திருநாவுக்கரசரை அழைக்கும் எடப்பாடி. அதிமுகவில் உட்கட்சி பூசல் தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதிமுகவின் தலைமை சரியில்லை, அதனால்தான் அதிமுகவில் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் படுதோல்வியால் எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தலைமை சரியில்லை என அனைவரும் பகிரங்கமாகவே தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. அதிலும் 7 தொகுதிகளில் டெபாசிட்டை இழந்துள்ளது. இவை அனைத்தும் அதிமுக கட்சி தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. எனவேதான் பல மாவட்டங்களில் மீண்டும் தலைமையேற்க வருமாறு சசிகலாவிற்கு அழைப்பு விடுத்து போஸ்டர்களும் ஒட்டப்பட்டு இருந்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 340,000 வாக்குகளை பெற்றிருந்தார். அவரும் கூட 2வது இடத்தைத்தான் பெற்றார். தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என கூறியிருந்தார். இது அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் கூட இதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேபி முனுசாமியை வைத்து பதிலடி கொடுத்திருந்தார். அதாவது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் என்ற மூவரையும் அதிமுகவில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை என அறிவித்திருந்தார். இது தொண்டர்களை மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக தென் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்ற நிலையிலேயே உள்ளது. தென் தமிழகத்தில் கணிசமாக முக்குளத்தோர் சமுதாயத்தினர் வசித்து வருகிறார்கள். அதிமுகவின் ஆரம்ப காலகட்ட வளர்ச்சி என்பது தென் தமிழகத்திலிருந்துதான் தொடங்கியது என்றால் மிகையாகாது. அதிமுக முதன்முதலில் போட்டியிட்ட தொகுதி திண்டுக்கல் தொகுதி. இந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை பெற்று வெற்றி பெற்று அதிமுக மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அதிமுக குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகத்தில் மிக வலுவாக காலூன்றியது. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஆதரவு அளித்தது முக்குளத்தோர் சமுதாயத்தினரும் கவுண்டர் சமுதாயத்தினருமே. எனவேதான் இன்றளவும் கூட கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகத்தில் அதிமுக வலிமையாக உள்ளது. வட தமிழகம் திமுகவினுடைய கோட்டை என்று இதனால் வரையிலும் வர்ணிக்கப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. அதிலும் குறிப்பாக தென் தமிழகத்தில் 7 இடங்களில் டெபாசிட் தொகையை இழந்தது. இது அதிமுகவிற்கு மிக பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் கூட எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு மிகப்பெரிய சவாலை விடுத்துள்ளதாகவே கூறப்பட்டு வருகிறது. ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து வலுக்கட்டாயமாக நீக்கி அவருக்கு பதிலாக தென் தமிழகத்தில் அவர் சமுதாயத்தைச் சார்ந்த நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், ஓஎஸ் மணியன் என பலரை முன்னிறுத்தினாலும் கூட ஓபிஎஸ்க்கு மாற்றாக இவர்கள் எவரையுமே தென் தமிழக மக்கள் ஏற்கவில்லை என்பதே இந்த தேர்தல் முடிவுகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றது. இவற்றை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அனைவரும் கூறினாலும் கூட இவற்றை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் இதற்கு மாற்று வழியை கண்டுபிடிக்கும் குறுக்கு யுத்தியை கையாண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆம், எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் அரசியல் செய்த முதுபெரும் தலைவர்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் அவர்களை அதிமுகவிற்கு கொண்டு வரும் முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கியுள்ளார். இவர் எம்ஜிஆர் காலத்திலேயே சட்டமன்றத்தின் துணை சபாநாயகராக பதவி வகித்தவர். எம்ஜிஆர் காலகட்டத்தில் இளம் அரசியல் தலைவராக வலம் வந்தவர்.
சேடப்பட்டி முத்தையா, திருநாவுக்கரசர், பன்ருட்டி ராமச்சந்திரன் போன்றோர்கள் அதிமுகவின் மிகப்பெரிய தலைவர்களாக வலம் வந்தவர்கள். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு எம்ஜிஆரினுடைய தீவிர விசுவாசிகள் பலர் அதிமுகவிலிருந்து தொடர்ந்து ஓரம் கட்டப்பட்டார்கள். அதில் குறிப்பிடத்தக்கவர் திருநாவுக்கரசரும் ஒருவர். திருநாவுக்கரசர் ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து அரசியல் செய்தார். எனவே அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். அதிமுகவிலிருந்து வெளியேறிய திருநாவுக்கரசர் தனி கட்சியை தொடங்கினார். இவரது கட்சி மக்களிடம் செல்வாக்கு பெறவில்லை. எனவே கட்சியை கலைத்துவிட்டு திருநாவுக்கரசர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராகவும் வலம் வந்தார் இவர். வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது இதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய இவர் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். காங்கிரஸ் கட்சியிலும் எம்பியாக பதவி வகித்தார். சென்ற முறை திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் மீண்டும் இந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார். கே என் நேரு அவர்களுக்கும் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் சென்ற தேர்தலின் பொழுதே பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இந்த தேர்தலில் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு மீண்டும் திருச்சி தொகுதியை வழங்கக்கூடாது என கே என் நேரு திமுக தலைமைக்கு அறிவுறுத்தியதாகவும், திமுக தலைமையும் காங்கிரஸ் கட்சியிடம் மீண்டும் திருச்சி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க முடியாது என்றதுடன் திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டதாகவும், இதனால் வேறு வழியின்றி ராகுல் காந்தி அவர்களும் மீண்டும் திருநாவுக்கரசருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிவிடலாமா என்ற எண்ணத்திற்கு கூட திருநாவுக்கரசர் வந்ததாக கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து விசுவாசமாக செயல்பட்டு வரக்கூடிய தனக்கு மீண்டும் ஏன் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தனது நண்பர்களிடம் ஆதங்கப்பட்டு கொண்டாராம். மேலும் இவருக்கு சீட் கிடைக்கவில்லை என்றவுடன் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் மீண்டும் இணைகிறார் என்ற செய்தி கூட அப்பொழுது ஊடகங்களில் பெரிதாக வந்து கொண்டிருந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அதிமுகவைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் சிலர் திருநாவுக்கரசர் அவர்களை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்து, அதிமுகவில் முதுபெரும் தலைவர் நீங்கள், எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் அரசியல் செய்தவர் நீங்கள், நீங்கள் மீண்டும் அதிமுகவில் வந்து இணைய வேண்டும், நீங்கள் அதிமுகவிற்கு வந்தால் உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை வழங்குகிறோம், பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் நான் வைத்து கொள்கிறேன், நீங்கள் என்ன கூறினாலும் அதனை கேட்டு அப்படியே செய்கின்றோம், நீங்கள் கூறுகின்ற ஆலோசனையின்படியும் நீங்கள் காட்டுகின்ற வழியிலேயும் அதிமுக பயணிக்கும், உங்களை மீறி அதிமுகவில் எதுவும் நடைபெறாது, நீங்கள் கௌரவ தலைவர் போன்று அதிமுகவில் வலம் வரலாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும், திருநாவுக்கரசர் அவர்களும் இது பற்றி ஆலோசித்துவிட்டு முடிவு அறிவிப்பதாக கூறியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசர் நிலை காங்கிரஸ் கட்சியில் தற்பொழுது சரியில்லை என்பதனால் அவர் மீண்டும் அதிமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது பற்றிய அறிவிப்பை திருநாவுக்கரசர் அவர்கள் இதுவரையிலும் வெளியிடவில்லை. நன்றி.